ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சர்வதேச பெண்கள் குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகள் தினமாகிய அக்டோபர் 11 தேதியிலும் இந்த JTKTVயின் முன் அமர்ந்திருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வல்லமையான செய்தி உங்களுக்கு விசேஷமாய் அமைவதாக. அதற்கு முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியுடை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த JTKTV நேயர்களுக்காக ஏ சுவாமி, சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு உம்முடைய நாமத்திலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக கூட கொடி ஸ்தோத்திரமப்பா. இந்த JTKTV ஊழியத்தையும் இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. உமக்கென்று சாட்சிகளாய் வாழ வளர பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து உடைய பரிசுத்த கிருபை பிள்ளைகளை ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம் அனைவருக்கும் சொல்கிற வார்த்தை, மகளே நீ விசேஷித்தவள், பாக்கியவதி எனப்படுவாய். டியர் டாட்டர், யூ ஆர் சோ ஸ்பெஷல் அண்ட் யூ ஆர் கால் டு பி பிளஸ்ட். ஸோ இந்த வேதாகமத்தில் பாருங்கள், பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயும் வாலிப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் டே இதில் கர்த்தர் நம்மிடத்தில் 4 பைபிள் கேரக்டர்ஸ் மூலமாக இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ரபேக்காள், ரூத், எஸ்தர், மரியாள், அவர்கள் எல்லாரும் தே ஆர் சோ ஸ்பெஷல். அவர்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள், பாக்கியவதிகள். எதனால்? தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாய் அவர்கள் இருந்தபடியால். மகளே, நீங்கள் இன்று கிறிஸ்துவுக்குள் விசேஷித்தவர்கள், அவருக்காக வேறு திரிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்தை பார்ப்போம். என் எஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தயவு செய்தருளும். முற்பிதாவின் ஆப்ரஹாம் எலியேசர் என்று சொல்லி ஒரு வேலைக்காரன் இருந்தார். அந்த எலியேசர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்தால், ஆப்ரஹாம் தன்னுடைய மகனுக்கு பெண் தேட வேண்டிய படலத்தை இந்த எலியேசர் கைகளில் ஒப்படைத்து விட்டு மிகவும் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த எலியேசர் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காய் காத்திருக்கிறார். சிம்பாலிக்காக நிறைய கண்டிஷன்ஸும் கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். எல்லா கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆகிறது போல அவருடைய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வேளையில், தன்னுடைய இனத்தாரிடத்தில் போய் அவர்களிடத்தில் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்று சொல்லி எலியேசரை அனுப்புகிறார். இந்த எலியேசர் தன்னுடைய வழியிலே வரும்போது 24 அதிகாரம் ஆதியாகமும் 24:16 இவ்விதமாய் சொல்கிறது. அவர்கள் நின்று ஒரு துறவண்டை அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைமில் வந்த அநேகம் பெண்களில் இந்த ரபேக்காள் 24:16 வசனம், அந்த பெண் மகாரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகையாக இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்று நம்முடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் அல்லது லைஃப் பார்ட்னர்ஸ் இவங்களை தெரிந்து கொள்ள கர்த்தருடைய கைடன்ஸை நாம் நாடுகிறோமா? நம்மிடத்தில் தெளிவுண்டா என்று சொல்லி இந்த ரபேக்காளை வைத்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த ரபேக்காள் நீதிமொழிகள் 12 அதிகாரம்
24 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வேத வசனம், சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் பார்க்கிறோம். பொறுப்பான பிள்ளைகளாய் நாம் இன்று வளர்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கும் தன்மைகள் நம்மிடத்தில் உண்டா? இங்கு துரிதமாய் செயல்படுகிற ஒரு ரெபேக்காளை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஸோ துரிதமாய் எப்படி செயல்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறீர்களா? நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க எலியேசர் கர்த்தருக்கு முன்பாக. நாம் பார்க்குற வேலையில் ஒரு பெண்ணை பார்த்து நான் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, தண்ணீர் குடிக்க கொடு, அதே மாதிரி அப்படின்னு சொல்கிற வேலையே உங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி எந்த பெண் தன்னிடத்தில் வருகிறாளோ அவளே தன்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மனைவி என்று சொல்லி அவர் புரிந்து வைத்திருந்தார் பாருங்கள். அதே விதமாய் ரபேக்காள் குடத்தை தூக்கிவிட்டு அவளுடைய காரியம் முடிந்து விட்டது, அவளுடைய கடமை முடிந்து விட்டது. முடித்து கொண்டு அவள் ஏறுகிறாள் குடத்தோடு. குடத்தை தோளில் மேல் வைத்து ஏறும்போது அதுவும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, ஸ்ட்ரெயின் பண்ணி அவர்கள் செய்த அந்த கடமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸோ அந்த சின்சியரிட்டி, அந்த டெலிஜென்ஸ் இன்றைக்கு உங்களிடத்தில் உண்டா? என்ன பாருங்கள், எலியேசர் கேட்கிறார், குடிக்கிறதற்கு சிறிது தண்ணீர் கொடுன்னு சொல்லி. குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி சீக்கிரமாய் எலியேசருக்கு குடிக்க கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தண்ணீரை கடகடன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒன்றும் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை பாருங்கள். ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்ப்பது, நம்ம சொல்கிறோம் ஒட்டகம், கேமல், பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேமல் எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியுமா? நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், 20 gallon அப்படின்னு சொல்லப்படுகிறது. 20 gallons ஆஃப் வாட்டர். ஒரு கேலன்னா அப்ராக்சிமேட்டாக 3.8 liters அப்படின் இருக்கு. நம்ம 4 litersன்னு சொல்லி கால்குலேஷனுக்காக வைத்துக்கொள்வோமே. அப்படின்னா ஒரு கேமல் 20 × 4 = 80 liters, 80 liter தண்ணீர் குடிக்கிறது பாருங்கள். நான் அப்பொழுது யோசித்தேன், நிறைய அநேக முறைகள் வேதாகமத்தில் நம்ம ரீட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாலும் எத்தனை கேமல் தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி அப்படி துரிதமாக ரீட் அவுட் பண்ணுறதில் நம்ம அநேக நேரங்களில் தவறி விடுகிறோம். இங்கே பாருங்கள், 24 ஆதியாகமம் 24:10 இவ்வாறாக சொல்கிறது. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனானாம். 10 ஒட்டகங்கள். இப்போ நமக்கு நம்பர் கிடச்சிட்டு பாருங்கள், 10 ஒட்டகங்களை அவன் கொண்டு போனான். அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இவங்க எவ்வளோ தண்ணி எடுத்திருப்பாங்க, 80 × 10 = 800 liters ஆஃப் வாட்டர். 800 liter தண்ணீரை அவள் வார்க்க வேண்டும், முறுமுறுத்து கொண்டு அவள் வார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமா, அதுதான் டெலிஜென்ட் ஹேண்ட். நீதிமொழிகள் 31:17 தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள்ன்னு சொல்லி குணசாலியான பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தவள் தான் இந்த ரபேக்காள் பாருங்கள். சோர்வில்லாமல் 800 liter தண்ணீரை எடுத்து வார்க்கிறதற்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம். எவ்வளோ கடமைகளை செய்ய முடிகிறது அவர்களால்? ஒரு நாள் ஒரு 4 அல்லது 5 குடங்கள் தண்ணீர் எடுத்தாலே திரும்ப ஒரு 5 நாட்களுக்கு நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அவர்களுக்காக ஏற்படுத்தி கொள்கிறதை பார்க்கிறோம். ஸோ சோர்வில்லாமல் அவள் அளித்த பதில்களை
24:25 பாருங்கள். அவன் வியந்து போயிட்டாங்க. இந்த எலியேசர் அவளை பார்த்ததும் வியந்து போய்விட்டார். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்று சொல்லி 23 பார்க்கிறோம். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்க்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கான். Highly satisfied. ஸோ எலியேசருடைய கண்களில் ரெபேக்காளுக்கு கிருபை கிடைத்தது. சோர்வே இல்லாமல் அவள் செய்த கடமைகள், அதன் பின் அவள் அளித்த பதில்கள். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய ரியாக்ஷன் இருக்கும். அவர்கள் வேலை செய்யணும்னா அவ்வளவு கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். கல்லூரியில் இன்றும் பிள்ளைகளோடு பழகும்போது நான் புரிந்து கொண்ட விஷயம், எதையும் பிள்ளைங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. கஷ்டப்பட இஷ்டமில்லாத ஒரு கலிகாலத்தில் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கின்ற இடத்தில் அனைத்தும் கிடைக்க வேண்டும். இதை அறிஞர் பலர் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட், ஆன்லைன், ஆஃப்லைன் என்றெல்லாம் பிரித்து பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருந்தால் மிகவும் விசேஷித்தவர்களாகிய நீங்கள் பாக்கியவதிகள் எனப்படுவீர்கள். அப்படியென்றால் ரெபேக்காளிடம் காணப்பட்ட தீவிரம், துரிதம் உங்கள் நற்செயல்களில் அவசியம், துர்ச்செயல்களில் அல்ல. தீவிரத்தை இன்று சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய விரல்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது தெரியுமா? இதை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறாராம். பிரியமானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய ஃப்யூச்சர் நன்றாக அமைய நீங்கள் உண்மை உள்ளவர்களாக, நற்செயல்களில் தீவிரம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். பாருங்கள், 24:54-60 பெத்துவேல் லாபான், இவர்கள் யார்? தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரனும், பேரண்ட், அப்பாவும் பிரதரும் என்ன சொல்கிறாங்க? என் சகோதரியே, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. வாழ்த்துதலை பாருங்கள். பிளஸ்ஸிங், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். இதில் அவளுக்கு காணப்பட்ட இனி ஒரு குணத்தை பாருங்கள், தாழ்மை. தாழ்மை. 24:65 பாருங்கள், லாஸ்ட் வேர்ஸ். அதுக்கு முன்னாடி 65 அவள் முக்காடிட்டு கொண்டாள். யாருக்கு முன்பாக முக்காடிட்டு கொண்டாள்? ஆப்ரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கு தூரத்தில் வருகிறதை பார்க்கிறாள். அவள் வருகிறதை பார்க்குற வேளையில் கேமலில் போயிட்டுருக்கிற இந்த ரபேக்காள் எலியேசரிடம் கேட்கிறாள், நமக்கு எதிராக முன்னால் வருகிற அந்த மனுஷன் யாருன்ட்டு. அவர்தான் எஜமான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் கேமலில் இருந்து ஒட்டகத்தில் நின்று இறங்கி தன் தலையில் முக்காடிட்டு கொண்டாள். இந்த தாழ்மை இன்று பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் உண்டா? அந்த தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நற்செயல்களில் துரிதம் இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? முற்பிதாக்களில் ஒருவராகிய ஈசாக்குக்கே வாழ்க்கை பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, எப்படி அவங்கள்ட்ட இருந்து தான் ரெண்டு சந்ததி வந்தது, யாக்கோபு, இஸ்ரவேல், ஏதோம் அல்லது ஏசாவின் வம்சவழி, தென் அந்த இஸ்ரவேல் வம்சத்தார். இரண்டு குடும்பங்கள் காரணமாக அந்த அம்மா யார் தான்னா, ரெபேக்காள் தான். அவளுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இரண்டாவது கேரக்டர் நாம் பார்க்க போகிறார், ரூத். ரூத் 1:16-17 நாம் வாசிப்போம். ரூத் 1:16-17. அதற்கு ரூத், நான் உம்மை
பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதே குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணம் அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். எஸ், மோவாபிய பெண்ணாகிய ரூத் தன்னை தேவன் அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். மோவாபிய பெண் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறதற்கு அவள் தயங்கவில்லை. தன்னுடைய பேரண்ட்ஸ்ட எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து விட்டு தன்னுடைய மாமியாரோடு வருகிறாள். எவ்வளோ ஒரு பயங்கர சாக்ரிஃபைஸ் பாருங்கள். இந்த ரூத் 2:2-3 ஆகிய வசனங்களை பார்ப்போம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். 3 பாருங்கள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்ததாம். ஸோ இந்த வேத வசனத்தில் சுறுச்சுறுப்புள்ள மகளாகிய இந்த ரூத்தை குறித்து பார்க்கிறோம். அந்நிய தேசத்திலிருந்து மோவாபிய பெண், கர்த்தரை அறியாத ஒரு தேசத்தில் உள்ள ஒரு மகள், தன்னுடைய மாமியாரின் விசுவாச வாழ்க்கையினாலே கவரப்பட்டு அவளோடு வருகிறதை பார்க்கிறோம். அவர்களோடு வந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவியாய் அவர்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டு இந்த வாலிப மகள் வேலைக்காக செல்கிறாள். என்ன வேலை? அந்தந்த நாள் உரிய சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் என்ன வேணும்? கிரெயின் வேணும், அரிசி வேணும். ஸோ அதற்காக வயல்வெளியில் கதிர்களை பொறுக்கி கொள்ள தான் போகிறாங்க. அப்படி அள்ளிட்டு வர்ற சோர்ஸ் எங்கேயுமே இல்லை. ஏதாவது ஆட்களிடத்தில் தயை கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 எப்படி சொல்லுது பாருங்கள். ரூத் 2:3 அவள் போன இடம் தற்செயலாய் அவளுக்கு அனுகூலமாய் அமைந்திருந்தது. அதுதான் போவாசி நிலம். ஆனால் நாம் நினைக்கிறோம் அது தற்செயல் என்று. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற நிறைய காரியங்களை பாருங்கள், தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல், அது வந்து கர்த்தருடைய செயல். அதுதான் தேவ செயல் பாருங்கள். அவள் எங்கேயும் சுற்றி சுற்றி அலைய வேண்டிய தேவையே இல்லை. அவள் நேரே வந்து அந்த ஸ்பாட்டில் வந்துட்டான். கன்ஃபியூஷனே இல்லை. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாருங்கள். தேட வேண்டிய தேவை அவளுக்கு காணப்படவில்லை. ஏன் தெரியுமா? தேவையற்ற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவையானதை நாடி நகோமியின் பின்னால் வந்த அந்த வாழ்க்கை அவளுக்கு செழிப்பாய் மாறிட்டு பாருங்கள். ரூத் 2:12 வாழ்த்துதலை பெறுகிறாள். யாருடைய வாழ்த்துதல்? போவாஸ். தனக்கு வரப்போகிற தன்னுடைய துணைவர் அவர் எப்படி வாழ்த்துகிறார் பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு அளிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு. 3:10 பாருங்கள். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாழ்த்துதல் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன், அதாவது பேரண்ட்ஸ், தென் சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் துணைவர், இவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இட்ஸ் எ வெரி ரேர் திங். ஆனால் மனப்பூர்வமாக அவங்க பிளெஸ் பண்ணுறது எப்பொழுதும் நம்முடைய சிரசின் மேல் இருக்கும். தெரியுமா அருமையான பிள்ளைகளே, அந்த வம்சத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓபேத், அதாவது போவாஸ் ரூத் என்னும் அந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஓபேத், அவருடைய வம்ச வழியில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு அவர் சித்தம் கொண்டார். 3 உங்களுக்கு சொல்கிறேன், எஸ்தர். எஸ்தர் 2:7
எஸ்தர் 2:7 அவள் ரூபவதியாக இருந்தாளாம், ஆனால் மகா சௌந்தரியமான ஒரு பெண். நம்ம பார்க்குற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகுள்ளவங்க, ரொம்ப சௌந்தரியமானவங்க. நம்ம பிள்ளைகள் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா கர்த்தர் தந்த அழகு நம்மளை நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நமக்கு தாழ்மை அவசியம். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறோம், இன்னும் அதிகமாக பியூட்டி கான்ஷியஸ் ஆகிடும், இன்னும் நல்ல அழகாகணும் கட்டாயம் தேவைதான் பிரியமானவர்களே. ஆனால் அந்த அழகிற்காக ஒரு செருக்கு வந்துவிடக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவன். இங்கே பாருங்கள், எஸ்தர் ரூபவதி தான், மகா சௌந்தரியமானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2:7 அவளுக்கு தாய் தந்தை இல்லையா, ஆனால் அவள் வளர்க்கப்பட்டது யாரால தான், சிறிய தகப்பன் அல்லது சித்தப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவரால் வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு யாருடைய கண்களிலெல்லாம் கிருபை கிடைத்தது தெரியுமா, அந்த வளர்த்த அந்த மொர்தேகாயிட அவருடைய கண்களில் கிருபை. தென் அதுக்கப்புறம் அந்த ராஜ அரண்மனையில் அவள் சூஸ் பண்ண போகிற பாருங்கள், அந்த 2:8-9 ஏகாய் என்று சொல்லி ஒரு பிரதானி இருந்தார். அந்த பிரதானியுடைய கண்களில் கன்னிமாடத்தில் அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அழகழகான பிள்ளைங்க. அந்த எல்லா அழகான பிள்ளைகள் மேலேயும் இருக்கிற அந்த கவனத்தை விட இந்த எஸ்தரிடத்தில் ஒரு விசேஷித்த கிருபை ஏகாயுடைய கண்களில் எஸ்தருக்கு கிடைத்தது. என்ன பண்ணார் பாருங்கள், 2:7-9 ஆகிய வசனங்களில் He provided with beauty treatments and special food அப்படின்ட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கன்னி மாடத்தில் பெஸ்ட்டு பிளேஸை இந்த எஸ்தருக்கு அவர் நியமித்தாராம். 7 மெய்டு செர்வெண்டை வேற நியமித்திருக்கிறாங்க. ஸோ 2:15 இவ்வாறாக சொல்கிறது, எஸ்தர் 2:15 நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள், அவளுடைய முறை வந்தபோது ஏகாய் நியமித்த காரியங்களே அல்லாமல் வேறொன்றையும் அவள் கேட்கவில்லையாம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது என்று சொல்லி அதே 15 அந்த லாஸ்ட் போர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் கண்களிலும் அவருக்கு கிருபை கிடைத்தது. 17 அவர் ராணியாக முடிசூட்டப்படுகிறாள். அந்த ராணி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கல பாருங்கள். யூதருக்கு அழிவு வருகிறது ஆமானால் நீங்கள் பார்க்குறீங்க. யூதருக்கு 9 எஸ்தர் 9:26 பூரீம் என்று சொல்லப்பட்ட அந்த மாதத்திலே அனைத்து யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் குறிப்பிட்ட அந்த தேதியில் அப்படின்னு சொல்லி இந்த ஆமானால் கட்டளை பிறந்தது, சீல் பண்ணி வாங்கிட்டாங்க. அதை அறிந்து இந்த எஸ்தர் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஜாக்கிரதையாக என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய குலத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்து என்ன சொல்கிறாங்க, இன்டிமேட் பண்ணுறாங்க, மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, 3 நான் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபிப்பேன், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் எல்லாம் இதே மாதிரி உபவாசித்து ஜெபித்து கொள்ளுங்கள், இப்படியாக சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். எவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை தேவன் மேலேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நீதிமொழிகள் 12:24 திரும்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையுள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். மொத்த யூதர்களுக்கும் ரட்சிப்பு யாரால் வந்தது, இந்த எஸ்தர் ராணினால். உபாகமம் 33:29 இவ்வாறாக சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார். பிள்ளைங்களாகிய நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த டீனேஜில் யாருடைய ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, வித் மை பவர் வித் மை ஸ்ட்ரென்த் ஐ கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெவர்.
எப்பவுமே இல்லை. வசனம் அழகாக சொல்கிறது, நீதிமொழிகள் 3:5-6 பாருங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் வழியை செவ்வை பண்ணுவார், செவ்வைப்படுத்துவார். ஸோ வித் காட் வி ஆர் ஹீரோ, வித்தவுட் ஹிம் வி ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறத ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த வாலிப பருவத்தில், இந்த அழகான ஃப்ரூட்ஃபுல்லான இந்த ஸ்டேஜில் மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த விதத்திலும் இடராமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் 4வது கேரக்டரை பார்க்குறோம், மேரி. அவங்க வேற யாரும் இல்லை, ஏசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு தந்த மேரி, மரியாள். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிரீட்டிங்ஸ், யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், த லார்ட் இஸ் வித் யூ. ஹைலி ஃபேவர்ட், யாருடைய கண்களில் கிருபை என்று சொல்லி பாருங்க, கர்த்தராகிய கர்த்தருடைய கண்களில் கிருபை. இந்த உலகத்தை, சர்வ உலகத்தையும் ஆழ்கிற கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு கிடைத்த கிருபை. ஸோ அந்த நேரத்தில் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிருப்பாங்க, என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு, தன்னுடைய யோசிப்பு என்று சொல்கிற ஒரு நீதிமானுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த ஸ்டேஜில் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி கலங்குகிறாள். அவளுக்கு வந்த எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. பயங்கரமான கன்ஃபியூஷன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், இந்த ஊர் உலகம் எல்லாம் நம்ம குறித்து என்ன பேசுவாங்க, நல்லா நினைத்திருப்பாங்கல்ல, எல்லாம் கேட்குறாங்க. இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தேவதூதன் பதிலை சொல்கிறாள், அவள் கர்த்தராகிய உமக்கு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி லூக்கா 1:38 சொல்கிறதை பார்க்கிறோம். இதுதாம்மா தாழ்மை. இந்த தாழ்மை நம்மிடத்தில் உண்டா, கர்த்தர் விரும்புகிற தாழ்மை இன்று நம்மிடத்தில் உண்டா? லூக்கா 1:45 பாருங்கள், கர்த்தரிடத்தில் வாழ்த்துதல் பெற்ற, கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி தேவதூதனால் வாழ்த்துதல் பெற்ற இந்த மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும்போது அவங்களுடைய குழந்தை, வயிற்றிலிருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிட்டான். நம்முடைய வாழ்த்துதல் இன்று ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கிட்டு வாயிலை ஒன்றை பேசுவது கர்த்தருக்கு அருவறுப்பானது பாருங்கள். ஹம்பிள்னஸ் இந்த மீக்னஸ் அந்த மேரி வைத்திருந்ததுனால தான் நம்மை மீட்கும்படியான உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டார். ஸோ கடைசியாக நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன், என்னை பார்த்த இந்த 4 கேரக்டர்ஸ்லேயும் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கண்களில் கிடைக்கப்பெறுகிற கிருபை. ரெபேக்காளுக்கு எலியேசருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ரூத்திற்கு போவாசின் கண்களில் கிருபை கிடைத்தது, எஸ்தருக்கு ஏகாயினுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அது மட்டுமல்ல தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது. மட்டுமல்ல இந்த உலகத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்த அந்த கன்னி மரியாள் அவர்களுக்கு, ஷீ இஸ் த ஹைலி ஃபேவர்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. உலகத்திலே கண்களில், பிரதானமான கண்களில், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவர்களுக்கு தான். ஏன்னா அவ்வளவுக்கு அதிகமாக தன்னை தாழ்த்தினார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது சுறுசுறுப்பான பிள்ளைகளாக இருங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அதனால தான் ரெபேக்காள் அந்த இரு சந்ததியாக இருக்கும் தாயானாள், ரூத் அந்த சந்ததியிலே தான் கர்த்தர் வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். எஸ்தர் யூத குலத்தையே ரட்சிக்கிற ஒரு பட்டத்து ராணியானாள், மரியாள் உலக மீட்பரையே நமக்கு தந்திருக்கிறாங்க. பாருங்கள் இந்த அழகான கேரக்டர்ஸோட
உங்களை இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் டேல விஷ் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5:21 சொல்லியிருக்கிறது போல் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பிரசங்கி 11:9 இவ்விதமாய் சொல்கிறது, வாலிபனே உன் நிலைமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் தேவன் இவைகளெல்லாவற்றி நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. ஸோ நீங்கள் விசேஷித்தவர்கள் பிள்ளைகளே. எப்படிப்பட்ட இந்த பாவமான உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருந்தாலும் சிருஷ்டிகராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் பாக்கியவதிகள் எனப்படுவீர்கள். தேவன் தாமே இந்த வேத வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவாராக. ஆமென்.